வாய்ப்பில் இருக்கு போகுது, உண்மையிலேயே இருக்கு போகுது. அது இன்னொரு வாரம் பத்து நாள்ல உண்மையிலேயே நிச்சயமா துணை முதல்வராக எங்களுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் நிச்சயமாக பொறுப்பேற்பாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் நாளை கூட அறிவிச்சாலும் அறிவிச்சிருவாங்க, தயாரா இருக்கிறோம் நாங்க. பாலம் விழா நிகழ்ச்சி வருகிற 28ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் பச்சைப்பன் கல்லூரி அருகில் இருக்கிற திடலில் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டம் எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் தோழமை கட்சியுடைய அனைத்து கட்சி தலைவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள். சென்னையில் கடந்த அதாவது 2-3 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழக முப்பெரும் விழா பவள விழா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்றது. இந்த கூட்டம் தோழமை கட்சி தலைவர்கள்லாம் பங்கேற்று உரையாற்ற இருக்கக்கூடிய அந்த கூட்டம் மிகச் சிறந்த முறையில் எழுச்சியான முறையில் நடைபெற இருக்கிறது. காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டமும் தெற்கு மாவட்டமும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 50,000-க்கும் மேற்பட்ட இயக்கத் தோழர்கள் தோழமை கட்சி சகோதரர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். அதே போல நம்ம கலைஞர் நூற்றாண்டுல அதுக்கப்புறம் நம்ம தளபதி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆனாரு. இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு வந்துட்டு திமுக தலைவர் கலைஞர் போது அண்ணா நூற்றாண்டு காஞ்சிபுரத்தில் பண்ணாங்கன்னா இதே போல வந்து இப்போ 30 விழா வந்து திமுக தலைவர் பண்றதுனால நம்ம காஞ்சிபுரத்துக்கு பெருமை இருக்கு. வாய்ப்பில் இருக்கு போகுது, உண்மையிலேயே இருக்கு போகுது. அது இன்னொரு வாரம் பத்து நாள்ல உண்மையிலேயே நிச்சயமா துணை முதல்வராக எங்களுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் நிச்சயமாக பொறுப்பேற்பாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் நாளை கூட அறிவிச்சாலும் அறிவிச்சிருவாங்க, தயாரா இருக்கோம் நாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றாங்க, வம்பல விடாதீங்க. திராவிட முன்னேற்ற கழக பாலம் விழா நிகழ்ச்சி வருகிற 28ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் பச்சைப்பன் கல்லூரி அருகில் இருக்கிற திடலில் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டம் எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் தோழமை கட்சியுடைய அனைத்து கட்சி தலைவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள். சென்னையில் கடந்த அதாவது 2-3 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழக முப்பெரும் விழா பவள விழா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்றது. இந்த கூட்டம் தோழமை கட்சி தலைவர்கள்லாம் பங்கேற்று உரையாற்ற இருக்கக்கூடிய அந்த கூட்டம் மிகச் சிறந்த முறையில் எழுச்சியான முறையில் நடைபெற இருக்கிறது. காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டமும் தெற்கு மாவட்டமும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 50,000-க்கும் மேற்பட்ட இயக்கத் தோழர்கள் தோழமை கட்சி சகோதரர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துள்ளேன்.